வாக்காளர் என்று ஒரு சராசரியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 90,000 பேருக்கு ஏற்கனவே ஒரு முறை அல்லது இருமுறை ஊசி போடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிறவர்களையும் இல்லம் தேடி சென்று 15 நூல்களுக்கு 15 வண்டி, அந்த வண்டிகளில் நர்ஸு போக்குவரத்து அனைத்து வசதிகளையும் கொண்ட வண்டிகளாக அமைக்கப்பட்டு இல்லந்தோறும் சென்று யார் யாரெல்லாம் 80 வயசில் இருக்கிறவர்கள் ஊசி போடாமல் இருக்கிறார்கள் கண்டறிந்து ஊசி போடுவதற்காக ஒரு ஜோனுக்கு ஒரு வண்டி வீதம் 15 வண்டி அனுப்பப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் இன்னும் வண்டிகளை கூட தருவதாக. இது முழுக்க முழுக்க ரோட்டரி கவர்னர் ரோட்டரியின் மூலமாக அவருடைய அம்பளிப்பாக அவருடைய செலவாக இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அந்த ரோட்டரி கவர்னர் சொல்கின்ற போது இன்னும் தேவைப்பட்டால் இந்த 1,60,000 பேர் ஊசி போடுகிற வரை நாங்கள் அந்த செலவு செய்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த திட்டம் தான் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை சென்னை மாநகரில் செலுத்தப்பட்ட மொத்த தடுப்பூசிகள் 36,25,964 பேருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. முதல் தவணை தடுப்பூசி 25,43,909 பேருக்கும், இரண்டாவது தவணை தடுப்பூசி 10,82,055 பேருக்கும், 18 வயது முதல் 44 வயது வரை 10,69,661 பேருக்கும், முதல் தவணை தடுப்பூசி 8,85,246 பேருக்கும், இரண்டாவது தவணை தடுப்பூசி 1,84,415 பேருக்கும் போடப்பட்டிருக்கிறது. 45 வயது முதல் 59 வயது வரை 17,44,781 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தவணை தடுப்பூசி 11,44,246 பேருக்கும், இரண்டாவது தவணை தடுப்பூசி 6,20,000 பேருக்கும் போடப்பட்டிருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 8,11,522 பேருக்கும், அதிலே முதல் தவணை தடுப்பூசி 5,13,902 பேருக்கும், இரண்டாவது தவணை தடுப்பூசி 2,97,620 பேருக்கும் போடப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 9,981 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தவணை தடுப்பூசி 9,668 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தவணை தடுப்பூசி 313 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அங்கே மானிய கோரிக்கை இருக்கிறது. இங்கே எப்படி சொல்றேன், என் பேரில் இருந்து கொண்டு வரதுக்கு வணக்கம். என்ன செவுத்துல ஊசி போட்டாங்களாமா? போங்க, எங்க வேலை சரியா இருக்கான்னு பாக்கலாம். போங்க நீங்க.